வணக்கம் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வெஜ் ஆம்லெட் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது முட்டை இல்லாமல் ஆம்லெட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து இதுக்கு வேணுங்கிற பொருள் என்னென்னு பார்க்கலாம் நான் வந்து அரைக்கப் அளவு வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன் அரைக்கப் கடலை மாவுக்கு வந்து கால் கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் கொத்தமல்லி இலை எடுத்திருக்கேன் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் பெப்பர் தூள் அப்புறம் ஆயில் தேவையான அளவு உப்பு சமையல் சோடா கொஞ்சம் வந்து மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் இப்போ வந்து ஒரு பவுலில் நாம் எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவு சேர்த்துக்கலாம் இதோட நான் எடுத்து வச்சுருக்கிறேன் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக வந்து சமையல் சோடா சேர்த்துக்கிறேன் இதோட தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது வந்து நல்லா தண்ணி மாதிரி கரைச்சிக்கணும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது பாருங்க இந்த மாதிரி பதத்துக்கு வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த மாவோட நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கறேன் மல்லி சேர்த்துக்கறேன் மிளகாய் மிளகாய்த்தூள் வந்து காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதை நல்லா விட்டுக்கலாம் தோசை தவா மேலே வந்து நம்ம ஆம்லேட் ஊற்றிக்கலாம் இது வந்து நம்ம நிஜமாகவே ஒரு முட்டையில் வந்து ஆம்லெட் போடும்போது எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அந்த டேஸ்ட்ல இருக்குங்க இப்போ வந்து இது கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும் இதுக்கு மேலே வந்து நம்ம பெப்பர் தூளை வந்து இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம் கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறம் நாம் வந்து இதை சுற்றி வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் நம்ம ஆயிலும் சேர்த்துக்கலாம் இதோட நெய் வேணும்னா நெய் கூட சேர்த்துக்கலாங்க பாருங்க பார்க்கவே வந்து ஆம்லேட் மாதிரியே இருக்குது நல்லா வெந்து வந்துடுச்சிங்க அவ்வளோதாங்க வெஜ் ஆம்லெட் வந்து ரெடி ஆகிடுச்சி நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஆம்லெட் சாப்பிட்ற ஃபீலை கொடுக்குங்க